அக்டோபர் 7ஆம் தேதி யார் முதல்வர் வேட்பாளர் அதிமுக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல யாருக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நியூஸ் சேனலுக்கு கடந்த ஒரு வாரமாக தொடர்ச்சியா டிபேட்டை வந்து போட்டு அதிமுக வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனியா போறதுக்கு வந்து பிளான் பண்றாரு, ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் ஒரு பணி போர் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. சோ எப்படியாவது சொல்லி வந்து பிரச்சனையை மூட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஆனா என்ன இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் ஒற்றுமையா தான் இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல இபிஎஸ் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதிமுக வழி நடத்த 11 பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. யார் யார் அந்த 11 பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் ஜெயக்குமார், சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன் உட்பட 11 பேருக்கு வந்து அந்த பொறுப்பு வந்து கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில முக்கியமான நேரங்களில் வந்து ஆலோசனை கொடுக்கிறது, கட்சி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு வந்து ஆலோசனை கொடுக்கிறதுக்கு வந்து இந்த 11 பேர் கொண்ட ஒரு குழு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து ரெண்டா பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அதிமுக அப்படிங்கிற கட்சியும் வந்து இரண்டாக பிரிஞ்சிருக்கும். என்ன ஆனாலும் சரி அதிமுக அப்படிங்கிற கட்சி வந்து பிரியக்கூடாது அப்படிங்கறதுல வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரே முடிவா இருந்திருக்காங்க. சோ அதன் காரணமாக தான் இப்படி ஒரு ரிசல்ட். அடுத்து ஒரு பஞ்சாயத்து வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக உடைய பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்றோம், ரிசர்வ் பண்றோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து IRCTC வந்து அனுப்புவாங்க. அப்படி அனுப்புற மெசேஜ் வந்து ஹிந்தியில இருக்கு. சோ மத்திய அரசு வந்து ஹிந்தியை திணிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல அவங்களோட குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருந்தாங்க. இதுக்கு IRCTC வந்து என்ன விளக்கம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணும்போது அதுல இரண்டு வந்து ஆப்ஷன் இருக்கு, ஒன்னு ஹிந்தி ஒன்னு இங்கிலீஷ்ல இருக்கு. தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து ஹிந்திய வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதன் காரணமாக தான் ஹிந்தியில வந்து மெசேஜ் வந்திருக்கு. ஒருவேளை அவங்க இங்கிலீஷ்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மெசேஜ் வந்து இங்கிலீஷ்ல தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு IRCTC வந்து அவங்களுடைய விளக்கத்தை வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எல்லை பகுதியில சீனாவுடைய அத்துமீறலை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு முயற்சி வந்து மேற்கொண்டாரு. என்ன பண்ணாரு அப்படின்னா சீனாவுக்கு எதிரான சில நாடுகளோட வந்து நம்ம மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த மீட்டிங் வந்து நேற்று வந்து ஜப்பான்ல நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல எந்தெந்த நாடுகள் கலந்துகிட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா இந்த 4 நாடுகள் வந்து கலந்துட்டாங்க. அந்த மீட்டிங்ல வந்து ஒரு முக்கியமான முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டதா வந்து செய்திகள் வந்து சொல்றாங்க. சில முக்கியமான முடிவு இந்த முடிவை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லையில வந்து சீனாவுடைய அத்துமீறல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து முடிவெடுத்திருக்காங்க. காரணமாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருக்காரு. கடைசியா ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். என்ன கதை அப்படின்னா இறைச்சியை பதப்படுத்துற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில நிறைய பேர் வந்து வேலை பார்க்கறாங்க. அதுல வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் வந்து கோல்ட் ரூம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, மிகவும் குளிரூட்டப்பட்ட ஒரு அறையில வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஒரே ரூம்ல அவரால் இருக்க முடியாது, அவருக்கு வந்து மூச்சு திணறல் ப்ராப்ளம் இருக்கு. அதனால என்ன பண்ணுவாரு அப்படின்னா கொஞ்ச நேரம் வேலை பார்ப்பாரு, கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு காத்து வாங்கிட்டு திருப்பி வந்து வேலை பார்ப்பாரு. அந்த ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 0°C இருக்கு, ரொம்ப கூலிங்கா இருக்கு. சரி கொஞ்ச நேரம் வேலை பார்த்தது போதும், நம்ம வெளியே போயிட்டு வரலாம், ஏன்னா ரொம்ப நேரம் அவரால் ரூம்குள்ள இருக்க முடியாதுல. அதுக்காக போய் டோரை ஓபன் பண்ணி பாக்குறாரு, டோர் வந்து ஓபன் ஆகல. அப்பதான் அவருக்கு தெரியுது யாரோ வெளியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அந்த அதிர்ச்சி அவரால் தாங்கவே முடியல. என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப நேரம் அவரால் அந்த ரூமுக்குள்ள இருக்க முடியாது, அதே நேரத்தில் அந்த ரூம்ல டெம்பரேச்சர் வந்து 0°C இருக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நம்ம வந்து இறந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள ஒரு பய உணர்வு வருது. உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து யார வந்து நினைச்சு பாக்குறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தை, தன்னுடைய தாய் தந்தையை வந்து நினைச்சு பாக்குறாரு. நான் வந்து கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிருவேன், நீங்க இந்த உலகத்துல பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறது. ஒரு காலடி சவுண்ட் வந்து கேக்குது. ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த டோரை வந்து ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணிட்டு சார் நீங்க இங்கதான் இருக்கீங்களா, வாங்க சார் வெளியே அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் வந்து அழுதுகிட்டே ஓடி வந்து என்னோட உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கால வந்து விழுகிறாரு. யார் அந்த நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியுடைய காவலாளி, வெளியே வந்து வாட்ச்மேனா உட்கார்ந்து இருக்கிறவரு. அப்ப வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, எப்படி வந்து நான் உள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து அந்த நபர் வந்து கேட்கிறாரு. அதற்கு அந்த காவலாளி சொன்ன பதில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காவலாளி என்ன சொல்றாரு அப்படின்னா என்னைய வந்து மனுஷனா மதிச்சது, இந்த கம்பெனில மனுஷனா மதிச்சது நீங்க ஒரு ஆளு தான். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா காலையில கம்பெனிக்குள்ள வரும்போது வணக்கம் சொல்லுவீங்க, கம்பெனியை விட்டு போகும்போது போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவீங்க என்னைக்குமே.
இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா உங்களுடைய வணக்கம் மட்டும் தான் என்னுடைய காதல விழுந்துச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்க சொன்னது என்னுடைய காதல விழுகல, என்ன இவர் இன்னும் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் தேடி பார்த்தேன் ஒவ்வொரு ரூமா, கடைசியில இந்த ரூம்ல இருந்தீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த வாட்ச்மேனை வந்து சக மனிதரா மதித்ததுதான் இன்னைக்கு அவரோட உயிரே வந்து காப்பாத்திருக்கு. சோ இந்த கதை எதை சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக மனிதர் வந்து உயர்வு தாழ்வு இல்லாம வாட்ச்மேன் அந்த வேலை பாக்குறாரு இந்த வேலை பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து மட்டம் தட்டாம அவங்களுக்கு முறையான ரெஸ்பெக்ட வந்து மரியாதையை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அருமையான கதை தான் இந்த கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.